ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூகுள் குரூமில் இருக்க சில அட்வான்ஸ்டு செட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப் டு இன்ற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா இன்காக்னிட்டோ விண்டோஸ் த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதில் போனீங்கன்னா நியூ இன்காக்னிட்டோ விண்டோன்னு இருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் இதில் போயிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாக்காக காட்டும் நார்மல் விண்டோவோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் போனீங்கன்னா இதில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலுமே நீங்கள் ஒரு சர்ச் பண்ணுறீங்க இல்லை ப்ரௌ ப்ரௌஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டா எதுவுமே ஸ்டோர் ஆகாது கீழே வந்து அதோட டீ டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி குக்கீஸ் டேட்டா இன்ஃபர்மேஷன் என்டர்டு ஃபார்ம்ஸ் ஆட்டோஃபில் எதுவுமே அதில் வந்து ஸ்டோர் ஆகாது இது வந்து அந்த இருக்கிற சர்வரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பட் இந்த சிஸ்டத்தில் எதுவுமே ஸ்டோர் ஆகாது ஸோ அதுதான் வந்து இன்காக்னிட்டா விண்டோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த த்ரீ டாட் போய்ட்டும் ஓப்பன் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா ஷார்ட்கட் கீ இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் அது கொடுத்தீங்கன்னா இன்காகினிட்டா விண்டோ ஓப்பன் ஆகிடும் நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் எந்த சர்ச் பண்ணிங்கனாலுமே வந்து ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகாது ஸோ நீங்கள் எதனால் ஒரு செக்யூரிட்டி ரீசன் ஏதாவது ஒரு சேஃபானு வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இதில் போய் ப்ரௌஸ் பண்ணலாம் நீங்கள் இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுருக்காது ஸோ அதனால் வந்து இது மற்றவங்களுக்கு தெரியுன்னதுக்காக கொடுத்துருக்கேன் இது மொபைல்லையும் வரும் மொபைல்லையும் சேம் அதே போல் தான் அந்த குரோம் ப்ரௌசர் ஏன்னா யூஸ் பண்ணுறீங்கன்னா அது மாதிரி மேலே த்ரீ டாட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்காக்னிட்டா விண்டோன்னு வரும் அதை கொடுத்தீங்கன்னா மொபைல்லையும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது யூசர்ஸ் எஸ்கே சில்வா டெக்னு இருக்குது நம்ம சேனலோட நேம் இருக்குது இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதர் பீப்புள்னு சொல்லிட்டு கெஸ்ட்டுன்னு இருக்குது இதில் வந்து நீங்கள் எத்தனை பர்சன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் எத்தனை பர்சன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த பர்சனோட குரோம் தனித்தனியாக இருக்கும் ஸோ அதில் இருக்கிற ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி அதில் மட்டும்தான் ஷோ ஆகும் இப்போதைக்கு கெஸ்ட்டு என்ன என்னன்னு பார்த்துருவோம் கெஸ்ட்டுனால் ஒன்றும் இல்லை இங்கே ஒரு பத்து அஞ்சாறு யூசர் வச்சுருக்காங்க யூசர்ஸ் ப்ரௌஸ் பண்ணுறாங்கன்னா யாரோ புதுசாக வரவங்க யூஸ் பண்ணுறது கெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து எந்த ஒரு ஹிஸ்ட்ரியுமே வந்து ஸ்டோர் ஆகாது இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேஜ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரோம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கிற டேட்டா ஃபுல்லாக எரேஸ் ஆகிடும் ஸோ அதுதான் அதில் சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம யூஸர் வந்தாச்சு இப்போ வந்து ஒரு நியூ யூசர் ஆட் பண்ணலாம் இதில் கீழே ஆட்ன்னு இருக்கும் அதில் கொடுத்தீங்கன்னா யூசர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் போன உடனே ஃபஸ்ட்டு நேம் கேட்குது செல்வான்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் கீழே வந்து அவத்தார் சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்கள் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஆட் கொடுத்துக்கலாம் ஆட் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நார்மல் குரோம் பக்கத்திலே வந்து நம்ம பட்டர்ஃப்ளை லோகோ போட்டோம் ஸோ அந்த பட்டர்ஃப்ளை லோகோ போட்டு ஒரு தனியாக ஒரு குரோம் வந்திருக்கு இதுதான் வந்து நம்ம யூஸரு இதுக்கு வந்து சேம் இந்த யூசருக்கு வந்து ஒரு குரோம் வந்து டெஸ்க்டாப்லேயும் வரும் பார்த்திங்கன்னா அது அவருக்கு பாருங்கள் இங்கே இருக்குது செல்வா குரோம்னு இருக்குது அதாவது நார்மல் குரோம் வேறு இப்போ நம்ம வந்து இப்போ புதுசாக யூஸர் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த யூசருக்குன்னு ஒரு தனியாக குரோம் வந்து டெஸ்க்டாப்பில் வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி எத்தனை யூசர் க்ரியேட் பண்ணிங்கனாலுமே அத்தனை யூஸருக்குமே ஒரு தனித்தனி இது வரும் இப்போ பார்த்திங்கன்னா செல்வா எஸ்கே செல்வா ரெண்டு இருக்குது இப்போ இன்னொன்று ஆட் பண்ணலாம் இப்போ பாலான்ற ஒரு நேமில் க்ரியேட் பண்ணுறேன் இதுக்கு ஒரு லோகோ செட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரோம் வந்து மூணு டேப் இருக்குது இது வந்து நார்மல் டேப் அடுத்து வந்து செல்வான்ற ஒரு யூசரு இதுக்கப்புறம் இப்போ கிரியேட் பண்ண பாலான்ற யூசரு இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நார்மலாக குரோம் ஓப்பன் பண்ணலாம் ஆல்ரெடி ஒரு குரோம் இருக்குது அதையும் க்ளோஸ் பண்ணிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெண்டு யூஸர் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு யூஸர் இருக்குது செல்வான்னு ஒரு யூஸர் கிரியேட் பண்ணியிருக்கோம் பாலான்னு ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வந்து நார்மல் குரோம் இருக்குது ஸோ இப்போ நம்ம யூசர் க்ரியேட் பண்ணதுனால ஒவ்வொரு யூஸருக்குமே தனித்தனி க்ரோம் வந்து செட் ஆகிடுச்சு எஸ்கே செல்வான் ஒன்று இருக்குது பாலானு ஒன்று இருக்குது செல்வான்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் எதெல்லாம் இதில் மூணு ப்ரௌசரில் மூணு யூஸரில் எந்த யூஸர் போகிறீங்களோ அந்த யூசரில் இருக்க டேட்டா அந்த யூ ப்ரௌசரில் மட்டுந்தான் காட்டும் வேறு ப்ரௌசரில் வேறு யூசரில் போனீங்கன்னா காட்டாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் நார்மலாக குரோம் ஓப்பன் பண்ணுறேன் டிஃபால்ட்டாக எஸ்கே செல்வான் வருது இதில் போனீங்கன்னா தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா அதர் பீப்புள்ஸில் கெஸ்ட்டு இருக்குது செல்வா பாலா அதுக்கு நீங்கள் எதுக்கு கிளிக் பண்ணுறீங்களோ அந்த யூஸர் வந்துடும் அதில் இருக்கிற ஹிஸ்ட்ரி வந்து இதில் காட்டாது பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் ஹிஸ்டரி எதுவுமே இல்லைன்னு காட்டுது இப்போ பாலான்றதில் வந்து ஒரு சர்ச் பண்ணுவோம் ஏதாச்சும் இப்போ ஜிமெயில் சர்ச் பண்ணுறேன் இப்போ சர்ச் பண்ணது வந்து ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகிருக்கும் இப்போ ஜி வந்து ஹிஸ்ட்ரி ஸ்டோர் ஆகிருக்கு இதே வந்து செல்வான்ற யூஸரில் போயிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த யூஸரில் போயிட்டு ஹிஸ்ட்ரி போய் பார்க்கலாம் இதில் வந்து எதுவுமே இல்லைன்னு காட்டுது எம்டியாக காட்டுது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தனித்தனி யூஸில் ஒரு ஒரே சிஸ்டத்தை ஒரு ரெண்டு மூணு பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து நீங்கள் இந்த மாதிரி யூசர் க்ரியேட் பண்ணிக்கினிங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரௌஸ் பண்ணிப்பாங்க அவங்க இது தனித்தனியாக ஸ்டோர் ஆகிடும் ப்ரௌசைங் ஹிஸ்ட்ரி குக்கீஸ் டவுன்லோட்ஸ் எல்லாமே தனித்தனியாக காட்டும் ஸோ இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இது இதே போல் இன்னும் சில அட்வான்ஸ் செட்டிங்ஸ் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்த்துக்கிற பெல்லைன் கிளிக் பண்ணி கால் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு உடன்குடன் கிடைக்கும் நன்றி